வணக்கம். நான் டாக்டர் சரவணன். இன்னைக்கு நம்ம கைனகோமேஷியா பற்றி பார்க்க போகிறோம். கைனகோமேஷியானா இட்ஸ் நத்திங் பட் கைனினா இட்ஸ் மென்ஷனிங் அ ஃபீமேல் ஜெண்டர், மேஷியானா இட்ஸ் கால்டு பிரஸ்ட் டிஷ்யூ. ஸோ இன் அ மேல் இட்ஸ் ஒரு ஆணுக்கு வந்து ஃபீமேல் லைக் பிரஸ்ட் ஆர் என்லார்ஜ் பிரஸ்ட்ன்றது தான் நம்ம கைனகோமேஷியான்ற டேர்ம் மீன் பண்ணுது. இதுக்கு நிறையா காரண காரியங்கள் இருக்குது, எதனால் டெவலப் ஆகுது, எவ்வளோ நாள் இருந்தால் யூ ஷுட் கிவ் அட்டென்ஷன், இல்லை ஈவன் ஷார்ட் டைம்லே இஃப் இட்ஸ் வெரி பிக் அண்ட் இஃப் இட்ஸ் பாதரிங் த கன்சர்ன் பர்சன்னா தென் வாட் வி ஷுட் டூ, இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, இது மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸு நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை ஏஜ் பர்சன்ஸ்க்கு ஹூ ஆர் கெட்டிங் கைனகோமேஷியா தி அண்டர்கோ தீஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு சோஷியலாக நார்மலாக ஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் கழட்ட முடியல, இல்லை டிஷர்ட்ஸ் போட்டால் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றப்ப. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில், வாட் இஸ் காசிங் கைனகோமேஷியா, அப்புறம் அதில் வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ட்ரீட் கைனகோமேஷியான்றதை பார்ப்போம். இது யூஸ்வலாக மோர் தென் 40% ஆஃப் த மேலில் பார்க்கலாம், அதனால் இட்ஸ் நத்திங் டு ஒரி அபவுட் மெடிக்கல் ரிலேட்டடாக இட்ஸ் கோயிங் டு டேர்ன் இன் டு சம் கார்சினோஜெனிக்கா இல்லை டியூமராக மாறுமா அப்படின்ற மாதிரி பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வில் சி ஃபர்தர் அபவுட் கைனகோமேஷியா. தேங்க்யூ.